சிறிய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் வர விரும்புகிறேன். சங்கீதம் 65:11 வாசிக்கும்போது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிச்சு விட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பிடிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன செய்கிறாருன்னா நன்மையினால் முடிச்சுட்டுகிறார். உங்கள் தலையை ஒரு கிரீடத்தை முடிசூட்டுவது போல வருஷத்தை நன்மையினாலே அவர் முடிசூட்டுகிறார். உங்கள் தலையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு முடிசூட்டப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நன்மை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. நன்மையினால் தேவன் உங்கள் இருதயத்தை, உங்கள் நாவை, உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் நிரப்பப் போகிறார். வாயை திற, நான் அவைகளை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னவர் இப்பொழுது நன்மைகளினால் ஆண்டவர் உங்களை நிரப்பப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84:11, தேவனாகி கர்த்தர் சூரியனும் கேடகும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆம், அவர் சூரியனும் நமக்கு கேடகும் ஆனவர். மோசமான நேரங்களில், உபத்திரமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். முடிச்சுட்டுகிறவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நன்மையை தருகிற தேவன், கிருபையை தருகிறார், மகிமையாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவரை நம்பி யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையை வழங்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆம், ஒருபோதும் அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாக நன்மையால் நிரப்புகிறவர். நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. களி கூர்ந்து மகிழ ஆண்டவர் சொல்வார். தாவீதின் வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு சாதாரண ஒரு வீட்டிலே அவன் பிறந்து கடைசி மகனாக இருந்தாலும் கூட கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். துதிக்கிற மனுஷனுக்கும் ஆராதிக்கிற மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஸ்லாக்கியம் வாக்கியம் இதுதான், தேவனை தேடுகிறவர்களுக்கு நன்மையை நிச்சயம் ஆண்டவர் தருகிறார். நன்மையை வழங்காமல் இருப்பதே இல்லை. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். சங்கீதம் 85:12 வாசிக்கும் போது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம், ஆண்டவர் நன்மையானதை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையானதை தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு நாள் மோசமானதை நீங்கள் கண்டிருப்பீர்களானால், மோசமான பாதையில் நீங்கள் இருப்பீர்களானால், ஐயோ எனக்கு நன்மை இல்லையே என்று சொன்னால், இந்த தேவன் சதா காலங்களும் மரண பரியந்தம் அவன் நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த தேவன்? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையும் ஒருபோது கைவிட மாட்டார். ஆமாங்க, நாம் சரியாக இருந்தால் சரியானவர் நமக்கு நன்மையானதை செய்வார். நாம் சரியில்லாத போது நமக்கு நன்மை வருவது கஷ்டம். தேவன் நமக்கு எப்பொழுது நன்மை செய்கிறார்? நாம் நன்மையை செய்கிறோமானால் நமக்கு நிச்சயம் ஆண்டவர் நன்மை செய்வார். நாம் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவரும் அந்த கெட்டதுக்குரிய தண்டனை தான் கொடுப்பார். நீ தப்பு செய்துக்கிட்டே இருந்தால் உனக்கு நன்மை வராது, தீமை தான் உண்டாகும். உனக்கு நீ நன்மை அநேகருக்கு செய்வாயானால் அதனால் ஆண்டவர் உனக்கு நன்மை தருவார். நீங்கள் தீமை செய்தால் நீங்கள் தீமையை தான் பெற வேண்டும். அதான் வசனம் சொல்றது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமாங்க, நீங்கள் நன்மையை செய்ய கற்றுக்கோங்க. இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறத நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. ஆமென்.